ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான சுகர் ஃப்ரீ கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். டேட்ஸ் 12 பீஸ், பாதாம் 20, கேஷ்யூ 20, ட்ரை கிரேப்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், நிலக்கடல 2 டேபிள்ஸ்பூன், பிஸ்தா 20, அரிசி மாவு 1 கப், தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பேனில் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, நிலக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நட்ஸை கருகிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை பேனில் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொரக்கொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நட்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் டேட்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் வாட்டரையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோகோனட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மாவு பிசைகிறதுக்கு தேவையான சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து ஒரு உடன் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவோட சூடு கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். கொழுக்கட்டை மோல்டில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் எடுத்து மோல்டில் அப்ளை பண்ணிக்கணும்.
கொஞ்சமாக மாவு எடுத்து மோல்டோட உள்ளே வச்சு எல்லா இடத்துக்கும் மாவு வர்ற மாதிரியாக ஒரு விரலால் அழுத்தி விடணும். நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணத்தை ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரியாக உருட்டி அதை மோல்டில் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து மோல்டோட அடிப்பக்கத்தை க்ளோஸ் பண்ணி விடணும். நல்லா எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மோல்டை ஓப்பன் பண்ணி நம்மளோட கொழுக்கட்டையை எடுத்துடலாம். இந்த சேம் ப்ரொசீஜர்லேயே எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. நட்ஸை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டையில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்காதனால வயசானவங்களும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமரோட பாட்டத்தில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொழுக்கட்டையை அதில் அடுக்கி வேக வைக்கணும். கொழுக்கட்டையை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூடியை போட்டு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கணும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.